ஹே கைஸ், ஐநோ நண்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம ஆன்லைன் ஏர்னிங்ல ஒரு சூப்பரான மெத்தட் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மெத்தடுக்கு நீங்க ரிப்பீட்டடா உங்களோட ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையே இல்லை. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போற இந்த மெத்தட்ல உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான மூணு விஷயம் தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதுல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அதுல SMS ரீட் பண்ற எபிலிட்டி இருக்கணும். அவ்வளவுதான். இந்த மூணு விஷயம் இருந்தா மட்டுமே போதும் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற மெத்தட்ல தினமும் $2-3 வரைக்கும் ரொம்ப ஈஸியாவே சம்பாதிக்கலாம். அண்ட் $2-3 வரைக்கும் ரொம்ப ஈஸியாவே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அதே நேரத்தில் நம்ம வந்து நார்மலா ஆன்லைன் ஏர்னிங்ல ஸ்மால் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல ஆட்ஸ் வாட்ச் பண்றது இல்லாட்டினா ஆட்ஸ் கிளிக் பண்றது அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா வீடியோஸ் பாக்குறது மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா கேம் விளாடுறது, அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஆட்ஸ் பாக்குறோமோ இல்ல வீடியோவை பாக்குறோமோ இல்ல கேம் விளாடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மொபைல்ல ஏர்னிங்ஸ் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இந்த பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல இந்த மூணு விதமான இதையுமே பயன்படுத்த போறது கிடையாது. நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டான வேற ஒரு மெத்தடை பயன்படுத்த போறோம். நார்மலாவே நீங்க ஆட் பாக்குறதா இருக்கட்டும், வீடியோ பாக்குறதா இருக்கட்டும், கேம் விளாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணாலே உங்களோட இன்டர்நெட் டிராபிக் கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கிடுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல அந்த அளவுக்கு அதிகப்படியான இன்டர்நெட் டிராபிக்கும் நம்ம கொடுக்க போறது கிடையாது, செலவிட போறது கிடையாது. அண்ட் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல இருக்கிற ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் ஒர்க் தான். ஒன் டைம் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் இந்த விஷயத்தை பண்ணா போதும், ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ரெவன்யூ ஜென்ரேட் ஆகி கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூடியூப்ல போயிட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு டைமும் வீடியோ போட வேண்டிய தேவை கிடையாது. நீங்க அப்லோட் பண்ண வீடியோ கரெக்டா அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைமும் நீங்க அந்த வீடியோல போயிட்டு அதை எடிட் பண்ணணும் இல்ல அந்த வீடியோவை நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான தேவையும் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற மெத்தட்ல நம்ம வந்து வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. நான் ஒரு சாம்பிளுக்காக அதை சொன்னேன். இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல ஒரு டைம் ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சிடும் அப்படின்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட் வந்து நமக்கு மணியா ஜென்ரேட் ஆகி கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மெத்தடுக்கு நமக்கு ஏதாவது அட்வான்ஸான ஸ்கில் எதுவும் தேவைப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எந்த விதமான ஸ்கில்லும் தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு வெப்சைட் ஏதாவது வேணுமா இல்லாட்டினா உங்களுக்கு ஆடியன்ஸ் ஏதாவது நிறைய இருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயமும் தேவையில்லை. நீங்க வந்து யாரையும் ரெஃபரல் பண்ண வேணாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட்ல ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோ இல்லாட்டினா சேல்ஸோ எதுவும் பண்ண போறது கிடையாது. அண்ட் ஆன்லைன் ஏர்னிங்ல மெஜாரிட்டியா பயன்படுத்திட்டு இருக்கிற இன்னொரு செட் ஆஃப் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்ல சேல்ஸ் பண்ணுவாங்க ஆஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங்ல. அப்படி இல்லாட்டினா ரெஃபரல் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இத்தனை பேர் ஜாயின் பண்ணா நமக்கு இவ்வளவு ரூபாய் கமிஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி மெத்தட் இருக்கும். நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற மெத்தட் அதுவும் கிடையாது. நம்ம இன்னைக்கு ரெஃபரல் மெத்தடும் பயன்படுத்த போறது கிடையாது அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கான ஆடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த மெத்தட்ல முழுக்க முழுக்க நீங்க உங்க ஸ்மார்ட் போன் கொஞ்சம் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் இவ்வளவுதான் யூஸ் ஆக போகுது. இந்த மூணையும் வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதுல இருக்கிற எல்லா அட்வான்டேஜும் என்ன அப்படின்னு உங்களுக்கு டெக்னிக்கலா ஒருவேளை தெரியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாம இருந்தா கூட இந்த மெத்தட பேஸ வச்சு உங்களுக்கான ஒரு ஐடியா, அதாவது உங்களோட கிரியேட்டிவிட்டி படி இந்த மெத்தட எப்படி இன்னும் கொஞ்சம் சூப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம வீடியோ பத்தின கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளால முடிஞ்ச அளவு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நார்மலா ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வரும்போதே நான் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு பே அவுட் எடுக்கலாம் அப்படிங்கறத அந்த ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட சூஸ் பண்றதுக்கு முன்னக்கூட்டியே நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல €2 அதாவது €2 மட்டுமே போதும் மினிமம் பே அவுட். அதாவது உங்களுக்கு இந்தியன் மதிப்புக்கு €1 வந்து அரௌண்ட் €85 வரும். அப்போ €2 அப்படிங்கும் போது €170 வந்தாலே உங்களோட பே அவுட் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பேடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம், பிட்காயின் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பே அவுட் எடுக்கிறதுக்கு. ஸோ மினிமம் பே அவுட் இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த மெத்தடை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்.
எதுக்கு மினிமம் பே அவுட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியான வே. அண்ட் இந்த மெத்தட்ல நம்ம எந்த விதமான ஒர்க் எஃபெக்டும் எக்ஸ்ட்ராவா பண்ண போறது கிடையாது. ஸோ நமக்கு மினிமம் பே அவுட் ஈஸியா இருந்தா மட்டும்தான் இந்த மெத்தட் நமக்கு தேவையா இல்ல மெத்தட்ல நம்ம டிராவல் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறதோட ஓன் டிசிஷன் எடுக்க முடியும். நமக்கு பே அவுட் மெத்தட்ல பே அவுட் அமௌண்ட் ரொம்ப ஹையா இருக்கணும் அப்படிங்கிற லிமிட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மெத்தட் மேக்ஸிமம் நம்மளால முழு கான்சன்ட்ரேஷனோட செயல்பட்டு முழு கான்சன்ட்ரேஷனோட அதுல உள்ள முழு ரிசல்ட்டையும் நம்மளால கெயின் பண்ண முடியாது. அதனால தான் நான் அந்த பே அவுட் ஆப்ஷன் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்ல சொன்னது. நார்மலாவே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் இல்லாம யாருமே இல்ல. ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருந்தாலும் கூட அந்த ஸ்மார்ட் போனோட மெமரி சைஸ் இல்ல கேமரா சைஸ் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 GB இல்ல 2 GB தான் அவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியே இருக்கும். ஆனா இப்போ வர ஸ்மார்ட் போன்ல எல்லாத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா 128 GB 256 GB மினிமம் குவாலிபிகேஷன்ல தான் எல்லாருமே ஸ்மார்ட் போன் வாங்குறாங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறதுல ஒரு 10% பேர் தான், அதாவது மொத்தம் எவ்வளவு ஸ்மார்ட் போன் சேல் ஆகுதோ அதுல ஒரு 10% மக்கள் மட்டும்தான் அந்த 256 GB யூஸ் பண்றாங்க. அண்ட் ரேம் மெமரி ஒரு 6 GB இல்ல 8 GB இருந்துச்சுன்னா அந்த 8 GB யூஸ் பண்றாங்க. பீப்புள் எல்லாரும், அதாவது மீதி இருக்கிற 90% பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. ஸ்மார்ட் போன்ல நமக்கு வந்து அதிக ரேம் இருக்கணும் அண்ட் அதிக ஸ்டோரேஜ் இருக்கணும் அண்ட் டிஸ்பிளே சைஸ் பெருசா இருக்கணும் இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க. ஆனா அவங்களோட தேவை என்ன அப்படிங்கறத பார்க்காமே அவங்க எக்ஸஸா வாங்குறதுனாலதான் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் ஒரு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்குது. ஆனா இந்த அதிக ஸ்டோரேஜ்ல வாங்கியிருக்க இந்த 90% ஆஃப் பீப்புள் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க, ட்விட்டர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் அப்ளிகேஷன் ஜிபே இந்த மாதிரி ஏதாவது பேமெண்ட் ஆப் இருந்தா அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வாங்குற போன்ல ஒரு 8 GB ரேம் இருக்குது அப்படின்னு வைங்களேன், அந்த 8 GB ரேம்க்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இல்ல ஜிபே அந்த மாதிரி பேமெண்ட் ஆப்லாம் யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு 2 GB மட்டும்தான் அந்த ரேமோட கெப்பாசிட்டி தேவைப்படும். அதுக்கு மேல மேக்ஸிமம் தேவைப்படாது. ஒரு 3 GB வச்சுப்போம், 3 GB தான் தேவைப்படும், அதுக்கு மேல மேக்ஸிமம் தேவைப்படாதுக்கு வாய்ப்பே இல்லை. மீதி 5 GB ரேம் வந்து அவங்களோட மொபைல்ல எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்டோரேஜும் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கும். அவங்க டோட்டலாவே ஒரு வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா புது மொபைல் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் போனோட லைஃப் டைம். இந்த லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் பொத்தி பாதுகாத்தாலும் சரி, எவ்வளவுதான் சூப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் சரி, ஒரு 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் தான் அந்த ஸ்மார்ட் போனோட லைஃப் இருக்கும். ஒருவேளை அந்த ஸ்மார்ட் போனோட லைஃப் அதுக்கு மேல இருந்தாலும் கூட நமக்கு புது புது அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் நிறைய வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட போனை மாத்திட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். சோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 2-2.5 வருஷத்துக்குள்ள புது ஸ்மார்ட் போன் மாத்த போறோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட மொபைல்ல 8 GB ரேம் போட்டு ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு எதுக்காக 2 GB மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி 5 GB ஃப்ரீயா ஓடணும்? ஆட்டோமேட்டிக்கா 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ்ல நம்ம புது மொபைல் தான் வாங்க போறோம். அப்படி வாங்க போற பட்சத்துல மீதி இருக்கிற 5 GB வச்சு ஏன் பணம் சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த மெத்தட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த எக்ஸஸா ஃப்ரீயா இருக்கிற ரேம் மெமரி யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். இதற்கு நம்ம பயன்படுத்த போற இந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன். அதாவது மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்னா வேற எதுவும் இல்ல, சிம்பிளா நம்மளோட ஸ்மார்ட் போன்ல இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணனும். நீங்க இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றதுனால உங்களோட RAM மெமரி ஒரு 8 GB வச்சிருக்கீங்க அப்படினு வைங்களா, நார்மலா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா ஒரு 2 GB RAM எப்பவுமே யூஸ்ல இருக்கு அப்படினா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணா இது ஒரு 20 MB இல்ல 10 MB தான் அந்த ஸ்மார்ட் போன்ல எக்ஸஸா போய் ஆட் ஆகும். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். சோ ஸ்மார்ட் போன்ல எக்ஸஸா இருக்கிற RAM நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எப்படி மணி ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெத்தட்ல நம்ம வந்து ஒரு டைம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணா மட்டுமே போதும். ஒரு டைமும் போயிட்டு அந்த அப்ளிகேஷன்ல செக் பண்ண வேண்டிய தேவையில்லை. அண்ட் ஒரு டைமும் போயிட்டு அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ஆட் வந்திருக்கா இல்லாட்டி அந்த அப்ளிகேஷன்ல நமக்கு ஏர்னிங் வந்திருக்கா அப்படிங்கற பார்க்க வேண்டிய எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஒரு டைம் நீங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கான மணியை ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நீங்க எப்போ உங்களுக்கு மணி தேவைப்படும் அப்போ நீங்க ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமோ கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கான மணியை நீங்க பே அவுட்டா ரொம்ப ஈஸியாவே எடுத்துக்கலாம், எந்த விதமான சிரமமும் இல்லாம. உங்களுக்கான பே அவுட் மேக்ஸிமம் ஒரு 48 hoursக்குள்ள உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். நீங்க பேபால் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல பிட்காயின் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், எந்த முறை உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த முறையில நீங்க ஈஸியா பேமெண்ட்டை ரொம்ப ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்களோட வித்ட்ராவல் மெத்தடை யூஸ் பண்ணி. போற இந்த மெத்தட் முழுக்க ரொம்பவே எளிமையான மெத்தட் தான். ஆனா எவ்வளவு எளிமையான மெத்தடா இருந்தாலும் கூட அந்த மெத்தட் எப்படி செயல்படுது அப்படிங்கறது தெரியாம நம்ம டைரக்ட்
டைரக்டா அந்த மெத்தட பயன்படுத்தணும் அப்படின்னா அதுல இருந்து நமக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணு, சைன் அப் பண்ணு, உனக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம கீப் ஆன் அதே தான் பண்ணிட்டே இருப்போம். இந்த லிங்கை எப்படி டிஃபரெண்டா கிளிக் பண்றதுக்கு யோசிக்கிறது, ஒருவேளை ஆட்டோ கிளிக் ஏதாவது பண்ணலாமா, இல்லாட்டினா வேற ஏதாவது அட்வான்டேஜான மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பேஸ் தெரிஞ்சிருக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல மேஜரா பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண போறோம். அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதுல வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். அண்ட் அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஆட் பார்க்க வேண்டாம், வீடியோ பார்க்க வேண்டாம், கேம் எதுவுமே விளையாட வேண்டாம். ஒரு டைம் நம்ம அந்த அப்ளிகேஷனை நம்மளோட மொபைல இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷன் நமக்கான ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி எஸ்எம்எஸ். அண்ட் இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருக்குது. ஆனா நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ற இந்த அப்ளிகேஷனோட வெர்சன் வந்து டெமோ வெர்சன். அது வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் உங்களுக்கு காமிக்குமே தவிர, நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ற இந்த அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கான ஏர்னிங் ஜென்ரேட் ஆகாது. நீங்க money.smsapp.com அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணி அதன் மூலமா இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதான் ஃபுல் வெர்சன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஃபுல் வெர்சனை நீங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களால நல்ல ஏர்னிங் பார்க்க முடியும். அண்ட் நார்மலாவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வரும்போது நான் எல்லா மெத்தட்லையும் எல்லா வீடியோலையும் சொல்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட பே அவுட் அமௌண்ட் அண்ட் அதோட ரிவ்யூவை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற இந்த மெத்தட்ல உள்ள ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்களே பாத்துக்கலாம், ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ரிவ்யூ பார்க்காம நார்மலா எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாலும் அந்த மெத்தட்ல இருக்க சக்சஸ் ப்ராபபிலிட்டியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். அண்ட் அந்த மெத்தட் ஒர்க் ஆகலன்னா கூட அது வந்து நீங்க யூஸ் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண பிறகுதான் அது தெரியும். அதே இது ரிவ்யூ முன்னோட்டியே பாத்துட்டீங்க அப்படின்னா, ரிவ்யூவை ஒரு ஸ்டெப் முன்னாடியே பாத்துட்டீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நீங்க ஒரு ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வரும்போதோ இல்ல என்ன என்ன விதமான மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன விதமான வேலை ஆன்லைன்ல செய்யணும்னு நினைச்சாலும் சரி, ரிவ்யூ பார்க்காம ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அண்ட் ரிவ்யூ பார்க்கும்போது எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, மோஸ்ட் ரீசன்ட் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் பார்ப்பாங்க. பொதுவாகவே ஆன்லைன் ஏர்னிங் அப்படின்னு வரும்போது எந்த வீடியோல என்ன சொன்னாலும் சரி, இல்ல நீங்க என்ன டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த மெத்தட்ல பேஸா இருக்கக்கூடிய வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ அதுக்கான ரிவ்யூவை பாருங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் அந்த ரிவ்யூக்கு டைம் கொடுத்து அதை பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கான டைம் வேஸ்ட் ஆகாது. ஒரு ஒர்க் ஆகாத மெத்தடை யூஸ் பண்ணிட்டு அந்த மெத்தட்ல இருந்து அமௌண்ட் ஜென்ரேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிவ்யூ பாத்தீங்க அப்படின்னா முதலே தெரிஞ்சிடும். ஆனா இந்த ரிவ்யூவை பாக்குறதுலயும் ஒரு சில மக்கள் நிறைய தப்பு பண்றாங்க. அது என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிவ்யூ கிளிக் பண்ணோம்னா அதுல மேக்ஸிமம் மோஸ்ட் பாப்புலர் இல்லாட்டினா மோஸ்ட் வியூ அந்த மாதிரி ரிவ்யூ தான் டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கும். இந்த ரிவ்யூவை நீங்க பார்க்கும்போது அதுல மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நல்லா ரன் ஆகிட்டு இருந்தாலும் அந்த அப்ளிகேஷனுக்கு அங்க நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கும். இல்ல ஒரு அப்ளிகேஷன் ரன்னே ஆகல அப்படின்னா கூட அந்த அப்ளிகேஷனுக்கு அங்க பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல எல்லா அப்ளிகேஷனும் இல்ல எல்லா வெப்சைட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கே இந்த பிசினஸ் புதுசா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் கம்மியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட் அப்ல அந்த அப்ளிகேஷனை டெவலப்மெண்ட்ல தான் வச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது ஸ்டார்ட் அப் யூசர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணா. ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட் அப்ல உள்ளதை பார்க்கவே பார்க்காதீங்க, ரீசன்ட் ரிவ்யூவை மட்டுமே பாருங்க. எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, யார் வீடியோ பார்த்தாலும் சரி, ரீசெண்டா இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை இல்ல ரீசெண்டா இருக்கக்கூடிய ரிவ்யூஸை மட்டும் பாருங்க. எதுக்குன்னா, நீங்க யூஸ் பண்ண போறது ரீசெண்ட், இன்னைக்கு டைமுக்கு தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் எப்படியோ ரிவ்யூ கொடுத்துருப்பாரு, அது வந்து எந்த விதத்திலயுமே உங்களுக்கு பயன்பட போறது கிடையாது. இன்னைக்கு இந்த டைம்ல இல்ல போன வாரத்துல யாராச்சும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லாட்டினா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ரிவ்யூக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் கரண்டா இந்த
மெத்தட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிவ்யூவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மெத்தட் கரண்டா சக்சஸ்ஃபுல்லா நமக்கு கிடைக்குமா, தற்காலிகமா இந்த மெத்தட் நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ரிவ்யூ பாக்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ரிவ்யூவை எவ்வளவு ஸ்மார்ட்டா பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை கண்டிப்பா மறந்துடாதீங்க. அதாவது மணி எஸ்எம்எஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலாவே இன்னைக்கு டேட்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஓடிபி அப்படிங்கிறது மேஜரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்எம்எஸ்ல தான் வரும். இந்த எஸ்எம்எஸ்ல வரக்கூடிய இந்த பாஸ்வேர்டை யாராவது ஒரு ஐடி கம்பெனி தான் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிதானே. அந்த ஐடி கம்பெனில இப்போ ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜ் அனுப்புனா அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் ஈஸியா சென்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே நம்மளே எடுத்துக்கோமே, நம்ம ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு நேரத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணிடுவோம், ஒரு பத்து பேருக்கு கூட பண்ணிடுவோம். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நம்ம ஒரு 10,000 பேருக்கோ 20,000 பேருக்கோ மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஸ்மார்ட் போன்ல பண்ண முடியாது, அதுக்கு நம்ம செர்வர் கிட்ட போவோம். அதே மாதிரி அந்த செர்வர்லையும் ஒரு சில லிமிடேஷன் இருக்கும் தானே. இப்போ ஒரு செர்வரில் ஒரு நாளைக்கு 100,000 மெசேஜ் தான் அனுப்ப முடியும், இல்லை 200,000 மெசேஜ் தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அனுப்புற அந்த 100,000 மெசேஜும் டெலிவரி எண்ட்ல போய் சேஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணும். அதுக்கு அவங்க ஒரு டைமும் அந்த டெலிவரி மெசேஜ் போயிட்டு ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த செர்வர் 24 மணி நேரமும் அப் டு டேட்ல இருக்கணும், அதாவது செர்வர் ஆன்லைன்லேயே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களால அந்த செர்வரை மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு டைமும் இப்போ அவங்க ஒரு கம்பெனியில் ஒரு 1,000 யூசரோ இல்லை 2,000 யூசரோ சாம்பிளுக்கு இருக்காங்கன்னு வைப்போமே, அந்த 2,000 யூசருக்கும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 2,000 யூசருக்கும் ஓடிபி சென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 2,000 பேருக்கும் ஓடிபி பெயர் சென்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று, அந்த 2,000 பேருக்கும் ஓடிபி சென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபீட்பேக் தெரியணும். இதை இப்போ ஒருவேளை ஒரு செர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த 2,000 பேருக்கும் டெஸ்ட் ஓடிபி அனுப்ப முடியாது. ஏன் டெஸ்ட் ஓடிபி அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய விஐபியாக இருப்பாங்க. அந்த விஐபி கிளைண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களோட தாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த செர்வர் ஒருவேளை ரெகுலராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க போல, இந்த செர்வர் வந்து சரியில்லை நம்ம வேறு செர்வர் போயிடும், ஒரே டெஸ்ட் மெசேஜாக வந்துட்டுருக்கு நம்மளை. அதாவது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஓடிபியோ மெசேஜையோ எதையுமே ரீட் பண்ண போகிறது கிடையாது, அண்ட் அந்த டெஸ்ட் மெசேஜை அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு பெரிய ஐடி கம்பெனியோ இல்லை ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜுமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செர்வர் மெயின்டைன்லேருந்து செர்வர் டவுன் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இன்டர்நெட் டவுன் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், என்ன நோட்டிஃபிகேஷனாக இருந்தால் கூட அவங்க மேஜராக எஸ்எம்எஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து இமெயிலுக்கு உள்ளே போயிட்டு செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எஸ்எம்எஸ்ங்கிறது எல்லாரோட கையிலையும் மொபைல் இருக்கும், அண்ட் அந்த மொபைல் இருக்கிறதுனால ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக, இப்போ நான் நம்மளே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சு அண்ட் ஒரே நேரத்தில் அதை ஒரு எஸ்எம்எஸ்லேயே அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இதாக இருக்கும், கண்டிப்பாக எஸ்எம்எஸாக தான் இருக்கும். ஸோ இந்த எஸ்எம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களோட செர்வரை ஆன்லைனில் வைக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட கஸ்டமரை அவங்க கிட்ட தக்க வச்சுக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் அவங்களோட செர்வர் ஆன்லைன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிட்டே இருக்கணும், அது கஸ்டமர் மொபைல்ல இருந்து செக் பண்ண முடியாது. சோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் செர்வர் அப்டைமில் இருக்கா இல்லை எப்போல்லாம் செர்வரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எஸ்எம்எஸ் ப்ரொவைடர் ஒரு டெஸ்ட் மெசேஜை இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் யூஸருக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மணி எஸ்எம்எஸ் யூசர் எல்லாருக்குமே அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சேர்ந்துட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் ஒரு டைம் அந்த மெசேஜ் வந்த உடனே அந்த செர்வருக்கு ஃபீட்பேக் கொடுத்துரும், இந்த மெசேஜ் இங்கே வந்துட்டு டெஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபீட்பேக் கொடுத்துரும். ஃபீட்பேக் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் அந்த செர்வரை மெயின்டைன் பண்ண அந்த ஐடி கம்பெனிக்கு உதவி இருக்கீங்க. சோ அவங்க உங்களுக்கான ஒரு ரிவார்டா கொடுப்பாங்க. இதுதான் பேஸ், இந்த மெத்தடோட பேஸே இதுதான். இதுக்கு நீங்க ஒவ்வொரு டைமும் எஸ்எம்எஸ் நீங்க போய் செக் பண்ணனும் அப்படினு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இது முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் process தான். ஒரு டைம் உங்க மொபைல்ல மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணினா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படினா, அந்த செர்வர் எப்பெல்லாம் மெசேஜ் சென்ட் பண்ணுதோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டா இல்லையா, டெஸ்ட் ஓகேவா ஃபெயில்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த செர்வருக்கு ஃபீட்பேக் அனுப்போம். இவ்வளோதான் இந்த நம்மளோட மொபைலில் நடக்க போகிற இந்த வேலை. இந்த வேலையில் நம்மளோட ஈடுபாடு முழுக்க முழுக்க எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்ளிகேஷனோட ஈடுபாடு தான். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் ஃபீட்பேக் அங்கே செர்வர்கிட்ட போன உடனே ஆட்டோமேட்டிக்காக செர்வர்கிட்ட இருந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட் நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் ரிவார்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும்
இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மணி எஸ்எம்எஸ் ஆப்ல 20 cents இருக்கும். அதாவது 20 cents அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 20 cents யூரோ. யூரோ அப்படிங்கறதை நான் ஏன் அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலாவே எல்லாருமே ஆன்லைன் ஏர்னிங்ல பயன்படுத்துறது யூஎஸ் டாலர் தான் பயன்படுத்துவாங்க. அண்ட் யூஎஸ் டாலரோட யூரோவோட மதிப்பு அதிகம். அதாவது யூஎஸ் டாலர் 60 ரூபா 65 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த யூரோவோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 80 ரூபா 85 ரூபா இருக்கும். அப்படி இருக்கும்போது 20 cents ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிறைய எஸ்எம்எஸ் எல்லாம் தேவையே இல்லைங்க. 20 cents ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை வந்து கம்மியா பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் தெரியும். ஆனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 SMS இல்ல 20 SMS வருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு டாலர்ல இருந்து 2 டாலர் ரொம்ப ஈஸியா ஜெனரேட் ஆயிரும். ஒரு 10 நாளைக்கு 20 டாலர் வச்சா கூட ஒரு மாசத்துக்கு 60 டாலர். 60 டாலருங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. 10 டாலரே உங்களுக்கு 800 ரூபாய் வந்துடும். அப்படிங்கும் போது அந்த மாசத்தோட ஒரு இன்டர்நெட் பில்லையோ இல்லாட்டினா ஒரு ஏதாச்சும் உங்களுக்கான ஒரு அவசர தேவை இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த மணியை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே மினிமமா நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு ஒரு 5 யூரோ நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னு வைங்க, ஒரு மாசத்துக்கு 20 யூரோ ஏர்ன் பண்றீங்கன்னா 10 யூரோ உங்களுக்கு 800 ரூபாய் வரும். மாசம் 2000 ரூபாய் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இந்த 2000 ரூபாய்க்கு நீங்க பண்ண போற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். மெத்தது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பேக்ரவுண்ட்ல ரன் ஆக போகுது. அந்த அப்ளிகேஷனே எல்லா வேலையும் பார்க்க போகுது. ரொம்பவே கம்மியான அளவு இன்டர்நெட்டும் ரொம்பவே கம்மியான அளவு சார்ஜும் தான் உங்க போன்ல கன்சியூம் ஆக போகுது. மற்றபடி மேஜரா நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது கிடையாது இந்த மெத்தட்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 2000 ரூபாய் மாசத்துக்கு கிடைச்சாலும் அது நமக்கு அது கண்டிப்பா ஏதாவது ஒரு முறையில நம்ம அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா முறையில நம்ம மேஜரா ஏதாச்சும் ஒர்க் பண்ண போறோம் இல்லாட்டினு அதே உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். ஆனா நம்ம அப்படி எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 8 GB இல்ல ஒரு 6 GB ரேம் உள்ள மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல நம்ம 2 GB 3 GB தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீதி 4 GB சும்மா தான் இருக்கு. அந்த 4 GB இந்த ஆப் ஆட் பண்றதுனால அந்த 4 GB ஃபுல்லா யூஸ் பண்ண போறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுனால மொபைல் ஹேங் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்மார்ட் போனை சும்மாவே நம்மளோட மெமரியை யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமா நமக்கு ரொம்ப ஈஸியா வருமானம் பார்க்கலாம். அண்ட் இந்த மேக் மணி எஸ்எம்எஸ் ஆப்ல இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃபரல் ப்ரோக்ராம். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்மார்ட் போன், அதாவது ஆண்ட்ராய்டு போன் உங்ககிட்ட ஹையர் அண்ட் மொபைல் இல்ல, ஒரு அதாவது உங்ககிட்ட ஒரு 4 GB ரேம் உள்ள மொபைல் தான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி எனக்கு 4 GB ரேம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ரெஃபரல் கோட் எடுத்துக்கோங்க. ரெஃபரல் கோட் எடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படினா, எந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் மூலமா போய் சைன் அப் பண்றாங்களோ, சைன் அப் பண்ணி அவங்க ஏர்ன் பண்றாங்களோ, அந்த எர்னிங்ஸ்ல 30% அமௌண்ட் உங்களுக்கு ஈஸியா வந்துரும். அப்படிங்கும்போது நீங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலனா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்ல நார்மலா பாத்தீங்க அப்படினா 3 ஸ்டெப் தான். நீங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனும், இன்ஸ்டால் பண்ணனும், ஆட்டோமேட்டிக்கா மணி உங்களுக்கு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நான் சிம்பிளா சொல்லாம எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுனேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான், அதாவது உங்க மைண்ட்ல இருக்கிற கிரியேட்டிவிட்டி 1% ஆகுது இன்க்ரீஸ் ஆகும். ஓ இப்படிலாம் பண்ணலாம் போல, அப்போ நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தோணலாம். அப்படி ஏதாச்சும் ஐடியா தோணுச்சு அப்படின்னா, அதுல இருந்து நீங்க ரொம்ப ஈஸியா ஒரு அட்வான்டேஜான மெத்தடை எடுத்து உங்களுக்கு வரக்கூடிய புது புது ஐடியாவை பயன்படுத்தி ஆன்லைன் ஏர்னிங்ல நீங்களும் புதுசு புதுசா நிறைய சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசிக்ல இருந்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பேசிக் தெரியாம எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க. ஒருவேளை இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாராச்சும் இந்த மணி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களை அதை பத்தின ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட யூசர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பா. பை.